நடந்தது? யார்கிட்டயாவது பந்தயம் கேட்டிருக்கியா? கண்டபடி பேசாதீங்கப்பா, நான் பந்தயம் எல்லாம் வைக்கல, லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மைதிலி லவ் பண்ணலாம்ல, அவளுக்கு என்னடா குறைச்சல்? அதெல்லாம் நம்ம கையில இல்ல டாடி. காதலுங்கிறது யார் மேல எப்ப எப்படி வருங்கிறது யாருக்கும் தெரியாது. நீ எனக்கே உபதேசம் பண்றியா? உன் வயசை தாண்டி தாண்டா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். சரி, நீ காதலிக்கிற பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஏதாவது கோயில தாலியை கட்டி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் நானும் உங்க அம்மாவும் மைதிலியோட பேரண்ட்ஸ் காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிருக்கேன்னு கேட்டுக்கிறோம். ஒன்னு பெத்த பாவத்துக்காக அவங்க காலில் விழுந்து நாங்க கதறோம். நீங்க யார் காலையும் விழ வேணாம்பா. நான் லவ் பண்ற பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. திடீர்னு அவ காணாம போயிட்டா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சேன். நானும் செத்துறேன்டா, சனியை தலை முடிக்கிறேன். என்னோட அறிவு கிடத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இனி உனக்கு வர வழியே இல்ல. அந்த பொண்ணை மறந்துட்டு மைதிலியோட கழுத்துல தாலியை கட்டு. என் கௌரவமோ, என் நண்பன் கௌரவமோ, மைதிலி வாழ்க்கை, இது எல்லாத்த விட உன் காதல் ஒன்னு பேசல. பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண நினைச்ச? முதல்ல எங்களுக்கு கொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ கல்யாணத்தை படிக்க. டேய், உனக்கு ஒரு தகுச்சு இருக்கா? நாளைக்கு அவ கல்யாணமா இதே மாதிரி நின்னா அவ மனசு என்ன பாடுபடணும் யோசிச்சு பாரு. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்
கணவன் மனைவி ஆவோம். எங்க அப்பன் கல்யாணம் படிக்க சொல்லி ஒரே டார்ச்சர் பண்றாடா. உன் போட்டோஷூட்ல ஏதாவது நல்ல மாடலா இருந்தா பாத்து சொல்றா. உங்க அப்பா எவ்வளவு முட்டி மோதினாலும் உனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா கூட எங்க அப்பா இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இது வரனானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நேத்து ஃபர்ஸ்ட் நைட் கூட முடிஞ்சு போச்சு. இன்னே என்ன கவலைப்படுற? சும்மா கல்யாணம் பண்ணி வச்சிட்டா உடனே ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருமா? டேய் நடந்ததுதான் நடந்து போச்சு. தயவு செஞ்சு உன் பிளாஷ்பேக் மறந்து போடா. மைத்ரி கூட ஒரு நல்ல ஃபியூச்சர் பிளான் பண்ணிக்கோ. முடியாது, நீ இப்படியே ஆட முடிச்ச. உள்ளதும் போச்சு, நான் உள்ள கண்ணானு நடுத்தல நிக்க வேண்டியதான். டேய் வெளியே சில மாடல்ஸ் இருக்காங்க, போய் ட்ரை பண்ண. எனக்கு இந்த குண்டு பாப்பா தான் பிடிச்சிருக்கு. அப்புறமா மீட் பண்ணலாம். டேய் என்னடா மூட் அவுட்ல இருக்க? சின்ன வயசுல இந்த மைத்திரிக்கு எந்த விதமான அன்பும் பாசமும் கிடைக்கல. என்னையும் மைத்திரியும் தவிக்க விட்டுட்டு அவங்க அம்மா மேல போய் சேர்ந்துட்டா. ராத்திரியில பயந்து எழுந்துக்கும் போது கூட இருந்து ஆறுதல் சொல்லக்கூட என் மகளுக்கு யாரு இல்லாம போச்சுற. என் பிசினஸ் நான் கவனிக்க வேண்டியிருந்தனால மைதிலி ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சேன். என்னோட முழுமையான அன்போ பாசமும் கிடைக்காம அவளும் எப்படியோ வளர்ந்துட்டா. ஒரு நல்ல அப்பாவா நான் நடந்துக்கல. சாரி மைதிலி. அப்படி சொல்லாதீங்க டாடி ப்ளீஸ். ஆனா இந்த நிமிஷம் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் மகளை ஒரு நல்ல பையன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். ஒரு பொறுப்பான அப்பாவா நான் மாறிட்டேன். இத பாருமா, இனிமே உனக்கு அம்மா இல்லையேங்கிற சங்கடம் வேண்டாம். நீ ஒரு போன் பண்ணா போதும், நாங்க உடனே வந்துடுவோம். அத்தை இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போலால? இல்லம்மா, உங்க மாமாவுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால போக வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம புதுசா கல்யாணம் உங்களுக்கு நடுவுல நாங்க எதுக்கு? ராஜ், என் மருமகளை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். ஓகே டாடி, வெரி குட். வாங்க, சந்தோஷம், வாங்க போலாம். வாம்மா, ஜாக்கிரதமா. பாய் டாடி. நல்லா கிட்டார் வாசிக்கிற? காஃபி? ஓ தேங்க்ஸ். நிஜமாவே மியூசிக் பிடிச்சிருக்கா இல்ல சும்மா சொன்னீங்களா? நிஜமாதான். நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? அப்பப்ப நல்ல ரிலேஷன்ஷிப்காக சில பேர் போய் சொல்லுவாங்க. ரியலி? ம், என் பாட்டி கூட சின்ன வயசுல லவ் ஃபெயிலியர்னு அவங்க இறந்த பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அதெல்லாம் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கை போற என் தாத்தா கூட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஷி ஜஸ்ட் அக்செப்டட் ஹர் ஃபேட். அதை கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வாழ்க்கையில பொய் சொல்றது எவ்வளவு முக்கியம்னு அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பாட்டி தாத்தா கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா அவங்க வாழ்க்கை அதை விட நல்லா இருந்திருக்கும்ல? ஒரு பொய் நம்ம வாழ்க்கையை இருட்டாக்கிட்டா உண்மையை வெளிப்படுத்தும் போது அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதுக்குதான் நான் செத்தாலும் பொய் வாழ்க்கை வாழ மாட்டேன்.